வணக்கம் நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியாக மத்திய அரசு 940 கோடி ரூபாயை அனுமதித்திருக்கிறது. வெள்ள சேதங்களை பார்வையிட விரைவில் மத்திய குழு தமிழகம் வரும். தமிழகத்திற்கு உடனடியாக 2000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதினார். சீரமைப்புக்காக 8481 கோடி ரூபாயை முதலமைச்சர் கூறியிருக்கிறார். மழையால் காற்றாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு தூத்துக்குடி நெல்லை 4 வழிச்சாலை பாதிக்கப்பட்டது. 10 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. கடலூர் மாவட்டம் மீண்டும் வெள்ளத்தில் மிதக்கிறது. சாத்தனூர் அணை நிரம்புவதால் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வில்லிவாக்கம் போன்ற பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது. தமிழகத்தில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் 7 பேர் உயிரிழந்தார்கள். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற கிரானைட் முறைகேடு தொடர்பாக சகாயம் இன்று உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தார். வீடியோ பதிவுகளும் சமர்ப்பிக்கப்பட்டன. சிறப்பு விசாரணை குழு அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி மலேசிய பிரதமர் நசீப் ரசாக்கை இன்று சந்தித்து பேசினார். இணைய பாதுகாப்பு உட்பட பல உடன்பாடுகள் கையெழுத்தாகின. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி 8 உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இன்று பங்குச்சந்தை சரிந்தது. சென்செக்ஸ் 49.15 புள்ளியும் நிப்டி 7.30 புள்ளிகளும் சரிந்தன. இவை இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பல பகுதிகளில் நேற்றும் இன்றும் கனமழை பெய்தது. பல பகுதிகளில் இல்லும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. சென்னையில் பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. கடலூர் மாவட்டம் வெள்ளத்தில் மிதக்கிறது. தூத்துக்குடி நெல்லை 4 வழிச்சாலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. இந்த வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து வெள்ள நிவாரணத்திற்காக மத்திய அரசு 940 கோடி ரூபாயை அனுமதித்திருக்கிறது. உடனடியாக 2000 கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார். சுமார் 8000 கோடி ரூபாயை சீர்திருத்த நிவாரண நடவடிக்கைக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஏன் தொடர்ந்து மழை பாதிப்பு ஏற்படுகிறது? இதற்கு என்ன காரணம்? யார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பிஜேபி திமுக போன்ற கட்சிகள் ஏன் குறை கூறுகின்றன? இனி வருங்காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வாறு இருக்கும்? நிவாரண நடவடிக்கைகள் போதுமா? நிவாரண தொகை போதுமானதா? இதை பற்றி நாம் பேசுவதற்காக விவசாயிகள் சங்க தலைவர் திரு நல்லசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு நல்லசாமி. வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்கிறது, என்ன காரணம்? அதாவது மழை பொறுத்தளவில் இயற்கையானது. வறட்சி வருவதும் வெள்ளம் வருவதும் இயற்கையானது. அதனால தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் சொல்கின்ற பொழுது, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. இது இன்று நேற்று அல்ல. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இதிகாச காலத்தில் அடமழை பொழிஞ்சு ஆடு மாடுகளை மேய முடியாமல் போய் அதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலை எடுத்து கொடையாக பிடிச்சதாக இதிகாசங்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வறட்சிங்கிறது சங்க இலக்கியங்களில் வருது. பாண்டிய நாட்டில் 12 ஆண்டுகள் தொடர்ந்து வறட்சி வந்ததனுடைய விளைவு, மழை பற்றாக்குறையின் காரணமாக சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். அவர்களால் எழுதப்பட்டது தான் நாலடியார். இப்பொழுது பெய்கின்ற மழைக்கு பல்வேறு சுற்றுச்சூழல் காரணங்கள் இருக்கலாம், எல்நினோ பாதிப்பு இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த ஆண்டு இன்னும் கூட அதிக அளவுக்கு மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கூட எச்சரிக்கிறார்கள். இதனால் என்ன விளைவு ஏற்படும்? எல்லினோ பாதிப்புங்கிறது பசிபிக் கடலில் நீரோட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், வெப்பத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அது வந்து அண்மையில் தான் கண்டுபிடிச்சாங்க. முன்ன அந்த காலத்தில் சங்க காலத்தில் தெரிஞ்சுதோ தெரியாதோ தெரியாது. ஆனால் எது எப்படி இருந்தாலும், இன்றைக்கி வந்து சென்னை வெள்ளத்தில் மிதப்பதற்கு என்ன காரணம்னா, 2 காரணம். 1, கூடுதலாக மழை பொழிஞ்சது. 2, மனித தவறு காரணம். கூடுதலான மழை இதற்கு முன்பு 10 ஆண்டுகள் முன்னால் பெய்திருக்கிறது. அதற்கு முன்னால் சுமார் 15-20 ஆண்டுகள் முன்னால் பெய்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடுதல் மழையை சென்னை சந்திக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் சந்திக்கின்றன. அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன? இன்னைக்கு சென்னை எடுத்துங்க, சென்னை 2 பிரிங்க. ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சென்னை, அதற்கு பிறகு நாம் வாழும் இந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு பிறகு வளர்ச்சியடைந்த புறநகர் சென்னை, இந்த 2 ஒப்பிட்டு பாருங்க. ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சென்னையில் வெள்ள சேதம் இருக்குது, அவ்வளவா இதில் அதிகமாக இல்லை. அதே நேரத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த வேளச்சேரி, இந்த பகுதியில் தான், வில்லிவாக்க பகுதியில் தான் கூடுதலாக வெள்ளம் வந்திருக்கு. காரணம் வந்து ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் உடைஞ்சிருக்கு. இந்த உடையிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது.
ஏரிகள்லாம் வந்து பராமரிக்கலை. ரெண்டாவது வந்து பராமரிக்க என்ன பராமரிச்சிருக்கணும், பராமரிக்கிறதுக்கு முன்னையெல்லாம் ஏரியினுடைய கரையை வந்து காத்தது வந்து பனைமரங்கள். அந்த பனைமரம் வந்து ஏரியினுடைய கரை பூரா இருக்கும், அப்படியே நிலாப்பற மாதிரி இருக்கும், அப்படியே அதனுடைய வேர்லாம் சல்லி வேர் அப்படியே கோர்த்து பிடிச்சிக்கும். என்னதான் மழை பெஞ்சாலும் எப்படித்தான் அந்த ஏரி குள குட்டை நிரம்பி வளைஞ்சு போனாலுமே மேலதான் வளைஞ்சு போகுமா வெளிய கரையை உடைக்க முடியாது, அந்த வேர்களெல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கும். இப்ப அப்படி இல்லை, அதாவது வேர் இல்லாதனால வெயில் காலத்துல ஏற்பட்ட வெடிப்பு வழியா வந்து தண்ணி இறங்கி கரையை உடைச்சிக்கிட்டு போகுது, ஊருக்குள்ள தண்ணி போகுது. ஆக பல நேரங்கள்ல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தேங்க வேண்டிய இடத்துல தண்ணி தேங்கறது இல்ல, தேங்க கூடாத இடத்துல வந்து எங்க தேங்கணும் சொல்லுங்க, எங்க தேங்கணும்? ஏரி குளம் குட்டை கண்மாய் நீர்த்தேக்கங்கள் இவற்றில் தேங்க வேண்டும். இதுக்கு தேங்காததுக்கு என்ன காரணம்னா நீர்வழி பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது, முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் வாழ்கின்ற இந்த காலத்துல சுதந்திர இந்தியாவில் நம்ம வந்து திட்டமிடுதல் இல்லாம விருப்பம் போல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா உடனே பட்டா கொடுக்க வேண்டியது, எதுல கொடுக்க வேண்டியதுன்னு ஒரு விவஸ்தை. ஏன் திட்டமிடலை நினைக்கிறீங்க, ஏன் திட்டமிடவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? திட்டமிடல்ங்கிறத நீங்க வந்து ஏரி போற போக்குல பட்டா கொடுக்கலாமா, வரத்து கால்வாயில பட்டா கொடுக்கலாமா, நீர்வழி பாதையில பட்டா கொடுக்கலாமா? அப்படி பட்டா கொடுத்து வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களை வெளியேற்ற முடியுமா? அவங்க நீதிமன்றம் போவாங்க, தடையான வாங்கிக்குவாங்க, எவ்வளவு சிரமம்ங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாதா? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கனமழை பெய்கிறது, மற்ற இடங்களில் காய்ந்துதான் கிடைக்கிறது, அந்த இடங்களை பயன்படுத்தி கொண்டால் என் ஆட்சியர் நினைப்பதில் என்ன தவறு? மற்ற இடங்களிலே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மழை பெய்கிறது, மற்ற காலங்களில் வறட்சி நிலவுகிறது. நீங்கள் சொன்னது போல ஏரி போன்ற பகுதிகளை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என்று மக்கள் நினைப்பதில் என்ன தவறு இருக்கு? மழை வர்ற காலத்துல நீங்க வெயில் காலத்துல ஆக்கிரமிச்சுக்கிறோம், மழை வர காலத்துல என்ன பண்றது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானே கனமழை பெய்யும். 10 ஆண்டுக்கு ஒரு முறை பத்தாண்டுக்கு ஒரு முறை உயிர் போனாலும் போனது தானே. நீங்க இப்ப வெள்ளத்துல மறந்து உயிர் போனா ஆறு சேதம், மக்களுக்கு சேதம், உடமைகள் எல்லாம் சேதம், வீட்டுக்குள்ள விளைநிலத்துல தொழிற்சாலைக்குள்ள மழை தண்ணி புகுந்ததுன்னா அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்த பண்டங்கள் எல்லாம் வீணா போகுது. வீட்டில் இருக்கக்கூடிய உணவு பண்டங்கள், அன்றாட பயன்படுத்தக்கூடிய பண்டங்கள் வீண். ஒரு 10 நாள் 8 நாளுக்கு தண்ணி மூழ்கி இருந்தா அந்த பயிர்கள் பூரா அழுகி போகுது. ஆக விவசாயிகளுக்கும் நட்டம், பொதுமக்களுக்கும் நட்டம், தொழில் முனைவோர்களுக்கும் நட்டம். ஆக ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒருக்கா வறட்சி வருது, அதை முன்னிட்டு நாம வந்து மழை அதிகமா பெஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் வேண்டாம். நீங்கள் விவசாயம் நஷ்டம் சொன்னீங்க, இந்த ஆண்டு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக பெய்திருக்கிறது, சில மாவட்டங்கள் மட்டுமே இன்னும் கூட போதுமான மழை பெய்யவில்லை, இதனால் விவசாயிகளுக்கு லாபம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை, விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து கூடுதலாக மழை பொழிஞ்சது, கூடுதலாக மழை பொழிஞ்சதுனால மரவள்ளி எல்லாம் வந்து அழுகி போச்சு. மரவள்ளி கிழங்கு இழுத்தனா குச்சி தனியாக வருது, கிழங்கு ஒரு அழுகி நிற்குது மண்ணுக்குள்ள. ஆக விளையும் இல்லை, விளைஞ்சது வீணா போச்சு. ஆக மரவள்ளி விவசாயிகள் இன்னைக்கு மரணத்தினுடைய எல்லையில் நிற்கக்கூடிய சூழல்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது பெய்ய வேண்டிய காலத்தில் பெஞ்சாதான் பிரயோஜனம், பெய்யக்கூடாத காலத்தில் மழை பொழிஞ்சதுன்னா அதில் அதிகமாக பலன் ஏற்படாது, அடுத்த பருவத்துக்கு தான் பலன் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை, மேட்டூர் அணையில் வந்து காவிரி இறுதி தீர்ப்பு கெசட்டில் வந்தாச்சல்ல 2013 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வெளியிட்டாங்கல்ல, அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் சர்க்கார் நடைமுறைப்படுத்தியிருக்கணும், அவங்களும் நடைமுறைப்படுத்தலை. 2014 ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி இந்த மோடி தலைமையிலான அரசு நடைமுறைப்படுத்தி இருந்தால் ஜூன் 10 TMC, ஜூலை 34 TMC, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40 இப்படி வாங்கி தந்திருந்தால் கொடுத்திருந்தால் குறுவை சாகுபடி ஆயிருக்கு, சம்பாவு சாகுபடி ஆயிருக்கு. எங்களை பொறுத்த அளவில் குறுவையில் தான் ஆதாயம், சம்பாவில் பெரிய ஆதாயம் இல்லை. ஆக குறுவை சாகுபடி தான் நாட்டுக்கு நல்லது. இப்போது காவிரியில் வராத நீரை இப்பொழுது பெய்த மழை ஈடு செய்யுமா இல்லையா? ஈடு செய்யும், ஈடு செய்யறது இல்லை. இப்போ பெய்த மழை பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை தண்ணி வரலையே, மேட்டூர் அணை பெரிய அளவு வரலையே. இன்னும் பார்த்தீங்கன்னா சரிவாதி அணை தான் நிரம்பி இருக்குது, சரிவாதி அணை வந்து காலியாக இருக்குது. அதே மாதிரி பவானிசாகர் அணை 2வது அணை, பவானிசாகர் அணையை பார்த்தீங்கன்னா 33 TMC, இன்னைக்கு இருக்கிறத வந்து 12 TMC, 3ல் 1 தான் இருக்குது. இப்படி பல பெரிய நீர்த்தேக்கங்கள்லாம் வந்து நிரம்பல. நீங்கள் சாத்தனூர் கூட செய்தியில் சொன்னீங்க, சாத்தனூர் நிரம்பக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு, சாத்தனூர் 6 TMC தான். ஆனால் பவானிசாகர் எடுத்துங்க, நீங்கள் மேட்டூர் எடுத்துங்க, அதெல்லாம் மிகப்பெரிய அணைகள். ஆக சின்ன சின்ன அணை நிரம்புறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதா இல்லையா, பெரிய அணை வந்து நிரம்புறத வந்து நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. பெரிய அணையில் ஓரளவு நிரம்பி இருக்கலவா? ஓரளவு தான் நிரம்பி இருக்கு, பெரிய அளவில் நிரம்பல. ஆக விவசாயத்திற்கு பயன்படுமா இல்லையா? பயன்படுது, இந்த காலத்துல பயன்படுது, அடுத்த பருவத்துக்கு தான் பயன்படும். அது நிலத்தின் கீழ் வந்து நீர் வந்து செறிவூட்டப்படணும். ஏன்னா 1000 அடிக்கு கீழே ஆழ்குழாய் கிணறு போட்டு நாம் உறிஞ்சி எடுத்துட்டோம், அது மறுபடியும் கீழே போறதுக்கு வந்து சாதாரணப்பட்ட காரியம் அல்ல. ரெண்டாவது, நிலத்தின் கீழ் நீர் இறங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, இப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோடுங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நாடுங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் சொல்றாரு, இருப்புணலும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரணும் நாட்டுக்கு உறுப்பு. ஒரு பள்ளியில் கல்லூரியில் போய் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு அரண்கள் யாவை,
இந்த கேள்வி வச்சா என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்தில் வரும், நாம் வாழ்கின்ற அந்த காலத்தில் ஏர் ஃபோர்ஸ், லேண்ட் ஃபோர்ஸ், சி ஃபோர்ஸ், ஃபோர்ஸாக தான் வரும் பதிலுமே. அவைகளும் பாதுகாப்பு அரண்கள் தான் இல்லைன்னு சொல்லவில்லை, ஆனால் இயற்கையான பாதுகாப்பு அரண்களை பற்றி சொல்கிறாரு. வானலாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் நிறைந்திருக்கக்கூடிய பசுமை மாறாத மலை, அப்படிப்பட்ட மலை ஒரு நாட்டுக்கு வாய்க்கப்பெற்றால் இருவகையான நீர்வளங்கள் கிடைக்கும்ங்கிறார். சூழ்கொண்ட மேகங்கள் கவிழ்ந்து பெருமழையாக பொழியும். அந்த பொழிகின்ற மலை ஒரு பகுதி அந்த தாவரங்களுடைய வேர் நிலத்தில் இறங்கி அப்படியே அந்த தாவர போர்வை தக்க வைத்துக் கொள்ளும். கூடுதலாக மழை பொழிகின்ற பொழுது வடிகின்ற வெள்ளம், அது வெள்ள நீர். இந்த வெள்ள நீருங்கிறத வந்து மழைக்காலங்களில் தான் வரும், ஊற்று நீருங்கிறத வந்து ஆண்டு முழுவதும் வரும். ஆக வெள்ள நீரும் ஊற்று நீரும் சேர்ந்து வரக்கூடிய ஆற்று நீர் தான் பாதுகாப்பாரன்னாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, பாதுகாப்பாரன் எப்படி இருக்குதுன்னா, வனத்தை போற அழிச்சிட்டோம். வனத்தை அழிச்சதுனால தான் வனவிலங்கு வந்து சமவெளிக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வச்சுருக்கீங்க, இந்த தண்ணி எடுத்து என் தலையில் கொட்டினா கொடக்கொடக்கொடக்கொடக்கொடக்கொன்னு சீக்கிரம் போயிடும். அதே மாதிரி வனங்கள்லாம் தலை மாதிரி இருக்குது, இதில் மொட்டை அடித்து வச்சுருக்குறோம். ஆக ஊற்றுனா அப்படியே கீழே இறங்கி நிலத்துல இறங்குறது இல்லை, நிலத்தில் வேறு வெடுப்பு கெடுப்புக்குது தானே கீழே இறங்கு, அது இல்லை. அதனால் வந்து சமுத்திரத்துக்கு நேராக போயிட வேண்டியது. இப்போ உங்கள் தலை இருக்குது, மன்னிக்கும், உங்கள் தலை இருக்குது, உங்கள் தலையில் தண்ணியை கொட்டினா உங்கள் தலையில் ஓரளவுக்கு முடி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் குற 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 குறன்னு கொஞ்சம் நேரம் ஒழுங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்கள் தலைங்கிறது வானலாவிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் தாவரங்களும் இழந்திருக்கக்கூடிய பசுமை மாறாத மலை. அந்த மலையில் வந்து மழை பொழிஞ்சா ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த நீரை தக்க வச்சுக்கும். மேலே தாவர போர்வை இருக்குது, அந்த தாவர போர்வை வந்து எளிதில் வந்து வடி விடாது. இது ஒரு பனிக்கட்டின்னு வைங்க, இது ஒரு பனிக்கட்டி. இந்த பனிக்கட்டி மேலே நீங்கள் மரத்தோலை போடுங்க, எளிதில் வந்து உருகாது. அதே மாதிரி தாவர போர் இருக்கக்கூடிய வனங்களில் சீக்கிரமாக தண்ணி வடியாது, நாள் கணக்கில், மாத கணக்கில், வாரக்கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வடியும். இதில் வந்து இந்த பனிக்கட்டு மேலே இப்படியே வேங்க வெயில் கொண்டு சீக்கிரம் உருகி போயிடும். இந்த மாற்றங்கள் ஏன் நடந்தது நினைக்கிறீங்க? மாற்றங்கள் வந்து நம்ம இயற்கையை பகச்சுக்கிட்டோம். அதான் வள்ளுவர் சொன்னார், செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள் புரட்சிகள், அது நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கா இல்ல தமிழகம் மட்டும் ஏற்பட்டிருக்கா? நாடு முழுவதும் உலகம் முழுக்க ஏற்பட்டது தானே? அது உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் குளோபல் வார்மிங்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் தண்ணி வந்து காசுக்கு வாங்கி குடிச்சுமா? இன்னைக்கு நிலைமை என்ன, தலகளை மாறி இல்லையா? சரி, இந்த அளவுக்கு வெள்ள சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, ஆனா இந்த வெள்ள சேதங்கள் பெரும்பாலும் தேசிய அளவில் பேரிடர் நிவாரண நிதி வச்சிருக்காங்க, அதை வந்து பிரதமர் வந்து அறிவிச்சிருக்காரு. 900 கோடிங்களா, 940 கோடி, இப்ப 2000 கோடி வேணும்னு கேக்குறாங்க, கொடுக்கறாங்க இல்லைன்னு சொல்ல, அது மக்களுக்கு வந்து சேருதா? ஏன் இது ஒரு ஐஸ், குச்சி ஐஸ். இந்த குச்சி ஐஸ் வந்து அப்படியே கொடுத்து ஆட்சியாளர் அதிகாரிகள் இப்படி கைமாறி வரும்போது எங்கள் கைக்கு, நுகர்வோர் கைக்கு, மக்கள் கைக்கு, விவசாயி கைக்கு வரும்போது குச்சி தான் வருது. இடையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூப் சூப்பிக்கிட்டா என்ன வரும், குச்சி தான் இருக்குது, அதை எடுத்து நாங்கள் பல்லு குத்திக்கிட்டு இருக்க வேண்டியதை. நிவாரணம் சரியாகவே மக்களுக்கு போய் சேராதுன்னு? சேர்றது இல்லைங்க, சேர்றது இல்லை, அதுதான் உண்மை. சேரதுக்கு என்ன செய்யணும்? ஏ, ராஜீவ்காந்தியே சொன்னார்ல, நிதியில் எவ்வளோ போய் சேருதுன்னு விகிதாச்சாரம் சொன்னார்ல, அதுக்கு பின்னாடி நம்ம பரிணாம வளர்ச்சி விட்டு அதுலேயும் குறைஞ்சிருக்குது. நிவாரண நிதி போய் சரியாக சேருவதில்லை. சேருவதில்லை. சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னா மக்கள் தான் காரணம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஓட்டு போடும்போது என்ன போட்டேன், என் வீட்டில் ஏழை ஓட்டு எவ்வளோ கொடுப்பேன் நீ எனக்கு பேரம் பேசி போட்டேன், நீ காசு வாங்கிட்டு தானே போட்டேன், அந்த காசை நாங்கள் எடுக்க வேண்டாமா, இப்படி சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்திய ஜனநாயகம் தள்ளப்பட்டிருக்கு. இது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சவால். இந்த அளவுக்கான நிவாரணம் மாநில அரசு கொடுத்திருக்கு, கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய், 8481 கோடி ரூபாய் இப்போ இருக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் தேவை, உடனடியாக 2000 கோடி ரூபாய் தேவை என்று முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார். அதன் வகையில் உடனுக்குடன் 940 கோடி ரூபாய் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது, நிவாரணத் தொகை வழங்கப் போகிறது. இது எல்லா பகுதிகளுக்கும் சென்று சேர்கிற பட்சத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளை ஈடுகட்டி விடலாம் தானே? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவோம், கிராமத்தில் அறுக்குமாண்டாத 76 அருவாள் சொருகிட்டு இருந்தாலும் அறுத்தா தானே காடு மோயே, அருவாள் சொறி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நிதி வந்து என்ன பிரயோஜனம்? நிதியை முறையாக பயன்படுத்தணும் இல்லை, அதாவது திட்டமிடல் இருக்கணும் இல்லை,
நீங்கள் அந்த பட்ஜெட்டை பற்றி சொல்லும்போது, நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லும்போது, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஆக அந்த மாதிரி வகுத்து மக்களுக்கு போய் சேர்கிறதான்னு கண்காணித்து, யாராச்சும் இடையில் தவறு பண்ணால் அவங்கள தண்டித்து முறையாக போய் சேர்ந்தா தான் அது பயணம். விடைய ஒதுக்குறதுனால ஒரு பயணம் கிடையாது. மக்கள் நிறைய இழந்து விட்டார்கள், நிறைய பேர் வீடுகளை இழந்து விட்டார்கள், நிறைய உடைமைகளை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதன் மூலம் அவர்கள் மீண்டும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை அடைய முடியுமா? கொடுக்க வேண்டும், கொடுத்தாக வேண்டும். முறையாக அரசு அறிவிக்கின்ற நிவாரணம் அவர்கள் கைக்கு போய் சேர வேண்டும். பெயரளவுக்கு இருந்துவிடக்கூடாதுங்கிறது தான் ஒவ்வொரு நபருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த பணம் போய் சேர்ந்தால் அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைத்து விடுமா? அவர்களுக்கான இழந்த வாழ்க்கை கிடைத்து விடும்? ஓரளவுக்கு கிடைத்து விடும். நீங்கள் உயிர் போனால் தான் கிடைக்காது. நீங்கள் சொல்லுவாங்க இல்லைங்க, இஃப் த ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ், இஃப் த கேரக்டர் இஸ் லாஸ் எவ்ரி திங் இஸ் லாஸ், இஃப் த வெல்த் இஸ் லாஸ் நத்திங் இஸ் லாஸ்ட். ஆக சொத்து அளந்ததுனா சொத்து சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆக உயிர் போயிடக்கூடாது. ஆனால் உடமை போகிறத பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த உடமைக்கு உண்டான இழப்பீட அரசு வந்து, அரசுகள் வந்து கொடுக்க வேண்டும். இப்போ எல்லா அரசியல் கட்சிகளுமே, ஆளும் கட்சி இன்னும் கூட ஆளும் அரசு, மாநில அரசு போதுமான முன்னெச்சரிக்கை கொடுக்கவில்லைன்னு எதிர்கட்சிகளுமே குற்றம் சுமத்துது. அது சரி நினைக்கிறீங்களா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து வரும் வராதுங்கிறத வந்து துல்லியமாக வந்து வளர்ந்த நாடுகளில் வந்து கணக்கிடுறாங்க. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் நம்ம நாட்டில் இல்லை. ஆக 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு வானசாஸ்திரம் வந்து மிக துல்லியமாக இருந்தது, உச்சத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி முற்றிலும் நாம் மாறுபட்டு போயிட்டோம். எந்த அடிப்படையிலும் எனக்கு புரியவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிரேக்க நாடு ஜனநாயகத்தை வடித்தெடுத்து உலகத்துக்கே ஜனநாயகத்தை அறிமுகப்படுத்திய நாடு இப்போ கடனில் மூழ்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் நாம் ஒரு காலத்தில் உயர்ந்திருந்தவர்கள் இப்போது தாழ்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். தமிழ் இலக்கியமே இதற்கு சான்று. அகத்தையும் தொல்காப்பியம் 10 பாட்டு 8 தொகை 15 கணக்கில் இந்த எடுத்து பாருங்கள். நம்ம தர கீழே வந்துருச்சே. உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தணும், பல உலக தமிழ் மாநாடு நடத்தணும். ஏதாச்சும் ஒரு இலக்கியம், சங்க இலக்கியங்களுக்கு நிகரான இலக்கியம் படைக்கப்பட்டிருக்கா? மெக்காலே என்ன சொன்னார் நம்ம நாட்டை பற்றி? ஒரு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஆற்றுகின்ற உரையில் சொல்லுகின்ற பொழுது, நான் இந்தியா முழுவதும் குறுக்கிலும் நெடுக்கிலுமாக சென்று பார்த்து விட்டேன். ஒரு பிச்சைக்காரனை நான் பார்க்க முடியவில்லை, ஒரு திருடனை நான் காண முடியவில்லை. கட்டமைப்பும் கலாச்சாரமும் பண்பாடும் கொண்ட நாடுனார். எங்கே கட்டமைப்பு? குடிமக்களுடைய மராமத்து எங்கே? குடிமக்களுடைய ஈடுபாடு எங்கே? யார் கட்டமைப்பு செய்திருக்க வேண்டும்? யார் கட்டமைப்பு செய்து? முதல்ல வந்து ஆங்கிலேயர் வந்து தகர்த்தாப்புல இவங்களை அடக்கி ஆள வேண்டும் என்றால் இந்த கட்டமைப்பை தகர்க்க வேண்டும். முன்னையெல்லாம் ஏரியவெல்லாம் விவசாயிகளாகி நாங்கள் தான் பராமரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏரி வாரியம்னு வாரியம் இருந்தது. இந்த வாரியத்துக்கு உண்டான தலைவர்கள் பொறுப்பாளர்களை நாங்கள் குடவாள முறையில் தேர்வு செஞ்சோம். ஒரு குடம் அந்த குடத்தினுடைய வாய துணியில் கட்டி கிழிச்சுட்டு ஓலையில் பேர் எழுதி அதை கொண்டு வந்து போட்டு எடுத்து எண்ணி இன்னார் தலைவர் இன்னார் உறுப்பினர்கள்னு அந்த வாரியத்துக்கு உண்டான பொறுப்பாளர்களை அரசாங்கம் அறிவித்தது. அப்போ வந்து குடிமக்கள் மராமத்து சரியாக இருந்தது. அந்த வாரிய தலைவர் உறுப்பினர்களுக்கு என்னென்ன தகுதி வேண்டும்ங்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உத்தரமேறு கல்வெட்டில் வந்து தெளிவாக இருக்குது, செப்பேட்டில் இருக்குது, சங்க இலக்கியத்தில். அப்படி இருக்க முடியாதுல்ல, என்ன அதே மாதிரி முறையில் வளர்ந்த சூழல் இருக்க முடியாது. ஏன் அப்போ அப்போ பணவாளையில் எழுதி போட்டது இப்போ ஓட்டில் குத்தி போடலாம் இல்லைன்னு இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சுல்ல, விஞ்ஞான முறைக்கு மாற வேண்டியது. ஆனா அதுதான் தப்புன்னு சொல்லவில்ல. அதிகாரம் யார்ட்டு இருக்கணும்? அதிகாரம் யார்ட்டு இருக்கணும்? அதிகாரம் வந்து மக்கள்கிட்ட இருக்கணும். மக்கள்கிட்ட தான் இருக்கு இப்பவுமே. இப்பவும் மக்கள்கிட்ட தான் இருக்கு. மக்கள் மாறணும்ங்கறத என்னோட குற்றச்சாட்டு. இப்ப மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கா இல்லையா? மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஓட்டு போடக்கூடிய அதிகாரம், காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய அதிகார தன்மை இருக்கின்ற வரையிலும் 7-7 ஜென்மத்துக்கு இந்த நாடு உறுப்பினர். எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாருமே காசு வாங்குறாங்க, எல்லாமே காசு வாங்கிட்டு ஓட்டு மெஜாரிட்டி வாங்குறாங்க. எல்லாத்தையும் நீங்க 49 ஓட்டு வாங்கணும் 3/4 ஓட்டுக்கிட்டு போறேன், 51 ஓட்டு வாங்கணும் வெற்றி 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 வெற்றின்னு போற, அதுதான ஜனநாயகம். ஆமா, பெரும்பாலானவர்கள் நாம வந்து தவறு செய்யறோம், அதை நாம் ஒத்துத்தாகணும். அதாவது என்னைக்குமே வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போனா உடல் என்ன நோய்னு சொல்லணும், ஒரு வழக்கறிஞர்கிட்ட போனா என்ன பிரச்சனைனு சொல்லணும். அதை மூடி மறைச்சதுன்னா வைத்தியம் பார்க்க முடியாது, அவருக்கு பிரச்சனையா வழக்கறிஞர் தீர்த்து வைக்கவும் முடியாது. நீங்க சொன்னீங்க அந்த காலத்தில் ஏரிகளை பராமரிக்கும் பணி விவசாயிகளிடம் இருந்தது என்று. இப்பொழுது அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்ன தவறு? அரசாங்கம் எடுத்துக்கிட்டா, நீங்க அரசாங்கம் எடுத்துக்கிட்டா நீங்கள் அன்றாட கண்காணிக்கிறது வேற. அதாவது அரசாங்கம் எடுத்துக்கிறது எப்படின்னா, செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் பொழுது இல்லா ஆளி நோடி விடுங்கிற. இப்போ நான் பயிர் செய்த உழவன், அன்றாட போய் பயிரை பார்க்காவோனா, அந்த நான் புதுசாக திருமணம் செஞ்சு மனைவி பார்க்காம இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படி தான் பயிர் இருக்கு. அதே மாதிரி அந்த பயனாளிகள் வந்து கண்காணிச்சா தான் முடியும். பயனாளிகள் கண்காணிக்காம அடுத்தவன் வந்து கண்காணிக்கிறது அது எடுபடாது. நீங்கள் வந்து ஒரு திருமணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அந்த அதுக்கு வந்து உரிமையான வந்து கணவன் தான், அதை மறந்துடக்கூடாது.
பயனாளிகள் தான் அதை வந்து பங்கேற்பு இருக்கணும், அடுத்தவங்களுடைய பங்கேற்பு இருக்கக்கூடாது. நீங்கள் மக்கள் வாக்களித்து அரசாங்கத்தை அமர்த்துகிறார்கள், அவர்கள் ஏரிகளை குளங்களை பராமரிக்கிறார்கள், இது இது என்ன என்ன இதில் குறைபாடு வந்துருப்போம்? அது எப்படின்னா மாவுக்கேற்ற பணியாரம், மக்கள் மாத்தணுங்க. ஒரு அரசியல் கட்சியினுடைய பணியே மக்களுடைய அறியாமையை அறுவடை பண்றது அல்ல, மக்களை பயிற்றுவிக்கணும். சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. ஒரு ஒரு மக்கள் சுதந்திரத்துடனும் தன்மானத்துடனும் சுயமரியாதையுடனும் வாழ வேண்டும், பகுத்தறிவு அவர்களிடையே வளர வேண்டும், மூட நம்பிக்கை ஒழிய வேண்டும். இதுக்கு தான் வந்து பெரியார் போன்றவங்கெல்லாம் கட்சி வளர்த்தாங்க, காந்தி போன்றவங்கெல்லாம் காங்கிரஸ் உருவாக்குனாங்க. இன்னைக்கு அந்த அறியாமை அறுவடை பண்றதுதான் ஆட்சிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தொடர்ந்து பேசும், தொடர்ந்து பேசும். மழையால் வெள்ளம் ஏற்படுவதற்கு என்ன காரணம், யார் இதை அரசியலாக்குகிறார்கள், யாருக்கு இதன் மூலம் பாதிப்பு ஏற்படும், யாருக்கு இதன் மூலம் லாபம் கிடைக்கும், இதை எப்படி தொடர்ந்து பேசுவோம் பாருங்கள்.